வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய புனிதர் அறிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நவம்பர் 11 இன்றைய புனிதர் புனித மார்ட்டின். தங்கும் இடங்களின் பாதுகாவலர். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். எசாயா அதிகாரம் 51, இறைவசனம் 1. தற்போது ஹங்கேரி என்று அழைக்கப்படும் அன்றைய பனோனியா நாட்டின் கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு ஏறக்குறைய 316 பிறந்தவர் மார்ட்டின். இத்தாலியில் இராணுவத்தில் பணியாற்றிய இவனின் தந்தை பாவியா பகுதிக்கு மாற்றலான போது இவரும் மாற்றலானார். இளைஞரான பிறகு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இராணுவ பயிற்சிக்கு சென்றார். வீரராக பணியாற்றினார். சிறு வயது முதலே இறைவனின் அருள் பெற்றிருந்த இவர் கிறிஸ்தவம் மீது தீரா நேயம் கொண்டிருந்தார். கால் பகுதியில் உள்ள ஏமியன்ஸ் என்னும் இடத்திற்கு சென்ற இவரின் படையணியுடன் பயணித்தார். நகரின் வாயிலில் அரை நிர்வன கோலத்துடன் ஒரு பிச்சைக்காரர் இவரிடம் கையேந்தி நின்றார். இரத்தத்தையும் உறைய வைக்கும் குளிரில் அவர் தவிப்பது கண்டு மனம் துடித்த மார்ட்டின் தமது போர்வையை இரண்டாக கிழித்து ஒரு பகுதியை அந்த பிச்சைக்காரரின் மேல் போத்திவிட்டார். அதுவரை புகுநிலையினராக இருந்த மார்ட்டின் திருமுழுக்கு பெற்றார். சிறிது காலத்திலேயே இராணுவத்தில் இருந்து வெளியேறினார். பக்தியும் இறையியல் ஞானமும் நிறைந்த அறிவு சுரங்கமாக இருந்த பாய்டியஸ் ஆயர் புனித ஹிலாரியின் சீடராக சேர்ந்தார். பெற்றோரை காண ஆவலாக இருந்ததால் லம்பாஜி புறப்பட்டார். அங்கு வந்த பிறகுதான் ஆரிய தப்பறை அங்கு முழுவீச்சில் பரவி கிடக்கிறது என்று தெரிந்தது. இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்பது ஆரியுஸின் தப்பறையாகும். இதனை பின்பற்றிய மிலான் நகர் ஆயர் ஆக்சென்டியூஸ் என்பவரால் தான் மோசமாக நடத்தப்பட்டாலும் இந்த தப்பறைகளில் அகப்பட்டு விடாது தம் விசுவாசத்தை மார்ட்டின் காத்து கொண்டார். கால் பகுதிக்கு திரும்ப வர மார்ட்டின் விரும்பினார். ஆனால் அங்கும் இத்தப்பறை நுழைந்ததால் ஹிலாரி ஓரியன்ட் பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து கல்லினாரியா தீவுக்கு சென்றார். தனிமையில் இறைவனின் அருள் துணையில் வாழ்ந்தார். சில காலத்திற்கு பிறகு கால் திரும்புவதற்கு ஹிலாரிக்கு அனுமதி கிடைத்ததை அறிந்து பாய்டியஸ் வந்தார். தம் குருவை சந்தித்தார். தூரத்தில் இருந்தபடி தங்களை பின்பற்றுகிறேன் என்று கூறி ஹிலாரியின் ஆசியும் அனுமதியும் பெற்று லிகூஜ் என்னும் இடத்திற்கு சென்றார். இவரின் வாழ்வு மற்றும் ஜபமுறைகளை கண்ட பலர் இவரின் சீடர்கள் ஆனார்கள். எண்ணிக்கை அதிகரிக்கவே ஆசிர்வாதப்பர் துறவுமடம் ஒன்றை அங்கு ஆரம்பித்தார். 10 தனிமையில் இறைவனுடன் ஒன்றித்திருந்த மார்ட்டின் அவ்வப்போது கால்பகுதி மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். மக்களிடம் இருந்த மூடப்பழக்கம் மற்றும் சிலை வழிபாடுகளை கண்டித்தார். இவரின் போதனையால் 800 கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். தூர்ஸ் நகர இரண்டாம் ஆயர் லிடோரியூஸ் 371 இறந்ததும் எல்லா மக்களும் மார்ட்டின் தங்களுக்கு ஆயராக வர வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த தகவலை மார்ட்டினுக்கு அறிவித்தார்கள். அவரோ காது கேளாதவர் போல இதை கண்டு கொள்ளாமலே இருந்தார். என்ன செய்வது என்று மக்களும் மன்றாடியபடி இருந்தார்கள். ஒரு நாள் செல்வந்தர் ஒருவர் மார்ட்டினை சந்திக்க வந்தார். தம் மனைவி இறக்கும் நிலையில் இருக்கிறார், அவள் நல்லபடியாக இறைவனை அடைய அவருக்காக ஜெபிக்க வாருங்கள் என்று அழைத்தார். அதை ஏற்று மார்ட்டின் தூர்ஸ் சென்றார். நகருக்குள் நுழைந்த மார்ட்டின் ஆயராக திருப்பொழிவு செய்தார்.
ஆயராக பிறகும் தம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவில்லை. நகரிலிருந்து கொஞ்சம் வெளியே சிறு குடில் அமைத்து தங்கியிருந்தார். பல துறவிகள் அங்கு வந்து சேர தொடங்கினதால் துறவு மடம் ஒன்று தொடங்கினார். நீதியோடும் உறுதியோடும் மக்களை வழிநடத்தினார். எளிமை மற்றும் தன்னொடுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கிறிஸ்தவ விழுமியங்களை நகர் முழுவதும் விதைத்தார். 397 நவம்பர் 11 அன்று இறையடி சேர்ந்தார். எளியவர்கள் மேல் இரக்கம், இயலாதவர்கள் மீது பரிவு கொண்டு வாழ்கிறவர்களே கிறிஸ்துவின் மக்கள். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, மரியே வாழ்க. ஆமென்.